எளிமை மெயின்டைன் ஆகுதோ மரணம் நம்ம என்ன அவங்க தானா நமக்கு தள்ளி போட்டுடும். அதனால தான் சொல்கிறாங்க 80 வயசில் இருக்கிறவங்க ஒரு காயகல்ப பயிற்சி செய்தாங்கன்னா அவங்க உடலில் வந்து 60 வயசில் என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் இருக்கும். 60 வயசில் இருக்கிறவங்க காயகல்ப பயிற்சி செய்தால் 40 வயசுலேயே அவங்க உடலில் என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் இருக்கும். 20 வயசில் இருக்கவங்க காயகல்ப பயிற்சி செய்தால் என்ன நடக்கும்? குழந்தைய மாறிடுவாங்களா? நீ அது மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியும். 40 வயசு வரைக்கும் அப்படியே அந்த இளமை மெயின்டைன் ஆகும், சரிங்களா? அதனால தான் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அரு மருந்து இந்த காயகல்பம், சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து உயிரை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். திரும்பி இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ உயிரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் வரலாம் பயிற்சியின் போது. வாழ்க வளமுடன். இப்போ இவ்வளோ நாளி வந்து உயிர் எவ்வளோ முக்கியம், அந்த உயிர் எதை கோட்டிங்காக எடுத்துக்கிட்டு ஓடுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ ஃபுல்லாகவே இந்த விந்துநாத திரவம், நல்ல உணவு எடுத்தால் தான் நல்ல விந்துநாத திரவ உற்பத்தி இருக்கும். விந்துநாத திரவ உற்பத்தி நல்லா இருந்தால் தான், நல்லா நிறைய இருக்கிறத விட நல்லா இருக்கணும், அதாவது குவான்டிட்டியாக இருந்தால் தான் உயிர் துகளால் அதை கோட்டுட்டு எடுத்துகிட்டு விட முடியும். அப்போ உயிர்னு சொல்லும்போது உயிர் உயிர்னு சொல்கிறமே உயிர் எங்கே இருக்கு? உயிர் எங்கெங்கயா இருக்கு? உடல் முழுவதுமே இருக்குது. சாமிஜி அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான், உடல் வந்து உயிர் உடல் முழுவதுமே இருக்குது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரதாலேயோ, ஒருத்தருக்கு பிரெயின் அட்டாக் வரதாலேயோ, இல்லை ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வரதாலேயோ உயிர் நம்ம விட்டு போகிறதில்ல. உயிரை பார்த்துருக்குறோமா? யாராவது பார்த்ததில்லை? இந்த உயிர் யார் கொடுத்தது? தந்தை தாய் அம்மா அப்பா கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் பர்த்டே எப்படி கொண்டாடுறோம்? நம்ம பர்த்டே தெரியுமா? பர்த்டே எப்படி கொண்டாடுறோம் சார்? எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையா? அம்மா வயிற்றுல எத்தனை மாதம் இருந்தோம்? அப்போ ஏன் 10 மாதத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டாடுறதில்ல? யாராவது கேட்டு பார்த்துருக்குமா? யோசிச்சு பார்த்துருக்குமா? 10 மாதம் தானே நம்ம உயிரெடுத்து வந்தது, 10 மாதம் தானே. ஏன் 10 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடாமல் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறோம்? என்னங்கம்மா 12 மாதன்றது இல்லைங்களா? ஒரு அம்மா சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு 12 மாதங்க, நான் ஜூனில் பிறந்தேன், அடுத்த ஜூன் அடுத்த வருஷம் தாங்க வரும், அதனால் கொண்டாடுவேங்கிறாங்க. கரெக்டுங்களா ஐயா? கரெக்டுங்களா? அப்படிதான் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. உண்மையாக சொல்ல போனால் நம்முடைய வயசு வந்து நம்முடைய 12 மாதம் கரெக்டு. 12 மாதத்துக்கு ஒரு ஏன் கொண்டாடுறோம்னா, எந்த உயிர் உருவாகி உடலாகி நின்று பேசிகிட்ருக்கோம், இந்த உயிர் ஆரம்பத்தில் அப்பாவுடைய வித்துப்பையில் 2 மாதம் உயிரோடு இருக்கும். எந்த உயிர் துகள் தந்தையோட வித்துப்பையில் நல்ல ஸ்திரமாக 2 மாதம் தங்கி வெளியில் வருதோ அந்த உயிர் தான் உருவெடுத்து நின்று பேச முடியும். அந்த உயிர் துகள் தான் கருமுட்டையோடு இணைய முடியும். அப்போ நமக்கு உயிர் கொடுத்தது யார்? ஃபஸ்ட்டு 2 மாதம் அப்பாவுடைய உயிர், 10 மாதம் பாருங்க அவங்க தான் பாருங்க காலர் தூக்கி விட்டுக்கிறாங்க. நம்ம பெருமையாக பேசிகிட்ருக்கோம்ல, 10 மாதம் சம்மந்தம் ஆனால் 2 மாதம் அந்த உயிர் துகள்கள் தந்தையுடைய வித்துப்பையில் நல்ல சிரமமாக இருந்து நல்ல தன்னை வலுவூட்டி கொண்டு தான் ஒரு போர் வீரனை போல் பாஞ்சி வருது கருமுட்டையோடு இணையத்துக்கு. அதனால தான் நமக்கு பிறந்தாலும் எப்படி கொண்டாடுறோங்க? 12 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம். இனிமேல் அப்படி சொல்லணும், சரிங்களா? அப்போ அப்பாவோட வயிற்றுலையும் நம்ம இருந்திருக்கிறோம். அப்பாவோட வித்துப்பையில் 2 மாதம் இருந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. அப்புறம் அம்மாவோட கருப்பையில் கருவறையில் நம்ம 10 மாதம், அங்கே 2 மாதம், இங்கே 10 மாதம். அதனால தான் 12 மாதத்துக்கு வரை பிறந்தநாள் கொண்டாடுறோம். தெரிஞ்சு போச்சுங்களா? கிளியரா? ரைட். இப்போ உயிர், இந்த உயிரோட அளவை சொல்கிறாங்கங்க, எவ்வளோ இருக்கலாம் அளவு அப்படின்ட்டு. நம்ம உயிரை பிறக்கும் போதும் பார்த்ததில்லை, இறக்கும் போதும் நம்ம பார்த்ததில்லை. கார்த்தால் ஐயா சொன்னாங்க, நம்ம துவதஞ்சன் இருபிறப்பாளர்கள். ஏன் இருபிறப்பாளர்கள்? இந்த பிரபஞ்சத்தில் 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கிறதா சொல்கிறோம், அதில் 384,000 அதில் கடைசி யோனின் வந்து மனிதன்னு சொல்கிறோம். அப்போது அந்த கடைசி உயிராக இருக்கிற நாம எப்படி வந்திருக்கிறோம், இந்த உடம்பு எடுத்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறோம் அப்படின்போது, அந்த உயிரை வந்து பிறக்கும்போது நம்ம பார்க்க முடியாது, இறந்தப்புறம் பார்க்க முடியாது. அதில் பறவைகள் இந்த நிறைய இருக்குது. ஒரு ஈன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5000 வகை இருக்குது. ஒரு பறவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல கோடி வகைகள் இருக்குது. ஒரு மான் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 5-6 வகை இருக்குது இல்லையா? அதை மாதிரி பறவைகள் எதையெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குதோ, முட்டை வைத்து குஞ்சு பொறிக்குது பார்த்திங்களா, அதுக்கு 2 பிறப்பு. அம்மாவோட வயிற்றுலேருந்து முட்டையாக வெளியில் வருதுங்களா, ஒரு பிறப்பு எடுக்குது. எவ்வளோ சிரமப்பட்டு அது பிரசவிச்சு ஒரு முட்டையை வெளிவருது. அந்த முட்டை மேலே என்ன பண்ணுது அந்த பறவை? உட்காந்து அடைக்காத்து 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 ஒரு பிறப்பு வருது. அப்போ 2 தடவை பிறக்குது. முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுல 2 தடவை பிறக்குது.
நாம் எப்படின்னா தந்தை தாய் உயிர் எடுத்து நம்ம ஒரு தடவை பிறப்பெடுக்கிறோம். குருவினுடைய உயிராற்றல் சேரும்போது அப்போ நம்ம பிறக்கும் போதும் உயிரை பார்த்ததில்லை, போகும்போது உயிர் இப்படி போதான் நமக்கு தெரியாது, உயிரை பார்க்க முடியாது. உயிர் என்ன முடியுங்க? உணர முடியும். எங்கே உணர்ந்தோம் உயிரை? புருவத்திடை உந்தன் பூவிரால் தொட்டம் ஆகினை தவத்தில் நம்ம உயிரை உணர முடியும். அப்போ மேலே அண்டத்தில் கடவுள் என்ன பேசப்படுபவன், பிண்டத்தில் யாரென்ன அழைக்கப்படுகிறானுங்க? உயிரென அழைக்கப்படுகிறான். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, எல்லாம் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க பாருங்க. அப்போ உயிரென அழைக்கப்படுகிறான்னா உயிரை உணர்ந்தால் யாரை உணர்ந்ததாக அர்த்தம்? இறைவனையே உணர்ந்தார் குரு நமக்கு. அதனால தான் குரு கிரேட்டுன்னு சொல்கிறோம். கடவுளை பார்க்க முடியாது இல்லையே. இப்போ இங்கே சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குங்க, அவர் நான் பார்த்துருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் கடவுளை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அப்போ தெய்வம் மாதிரி எனக்கு இன்னைக்கு இளநீர் வாங்கி கொடுத்தாருப்பா உதயகுமாரியா சொல்கிறோம்ல, தெய்வம் மாதிரி கேட்டு எனக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுத்தாரு. அவசரமாக போயிட்டுருக்கீங்க, ஒரு அடிபட்டுடுச்சு, உங்களால் நடந்து போக முடியல, ஒரு தம்பி இன்னமா ரத்தம் செஞ்சது வாங்கம்மா நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்தீங்க தம்பி. அப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த சுயநலம் பாருங்கள், நமக்கு ஒரு துன்பப்படும் போது யாராவது உதவும் போது தெய்வம் மாதிரின்னு சொல்கிறோம். சாதாரண நேரத்தில் என்ன சொன்னோம்? அவனை அவன் சரியான ஆளுப்பா. இப்போ எந்த நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு தாங்க பயிற்சி. இப்போ இந்த உயிரை வந்து நம்ம உணரதான் முடியும். இந்த உயிரை உணர்ந்து இன்றைக்கி நிறைய லேப் டெக்னாலஜிலாம் வந்திருக்குது, ஆனால் அந்த இந்த ஒரு டெக்னிக்கல் இதுவும் இல்லாத காலத்தில் தியானத்திலேயே சித்தர்கள் வந்து உயிரோட அளவை சொல்லியிருக்கிறாங்க. அதில் திருமூலர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்கிறேன், இன்னும் ரெண்டு பாட்டு சொல்லிருக்கிறாங்க உயிரோட அளவெல்லாம் ஐயா உங்களுக்கு சொல்லிருக்கிறாங்க. நான் ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கம், எனக்கு கணக்கே பிடிக்காது. அழகாக சொல்கிறாங்க திருமூலர், நம்ம காயக்கல்பத்தில் எல்லாருக்கும் எடுக்கிற பாட்டுங்க. மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிறு ஒன்று நூறுடன் கூறிட்டு, மேவிய கூறது ஆயிரமானால் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றுன்னு சொல்கிறார். உயிரோட அளவை எந்த ஒரு கேசியோ இதில் என்ன சொல்கிறதுங்க, கால்குலேட்டர் இல்லாத காலத்தில், ஒரு கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். இருக்கிற விலங்குகள்லேயே ரொம்ப மெலிசான ரோமம் உள்ள விலங்கு இது பார்த்திங்கன்னா பசுமாட்டு ரோமம் தான். எரும மாட்டு மேலே முடி இருக்கிறது தெரியுங்க, காலமாட்டு மேலே இருக்கிறது தெரியும். பசுமாட்டு மேலே என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த ரோமத்தை பார்க்க முடியாது. தடவி பார்த்தா தான் உணர்வாக தான் உணர முடியும். அது அதுலேருந்து ஒரு ரோமத்தை நம்ம முடியை எடுத்து அதை என்ன பண்ணும், அதை டயாமீட்டர் அளவு வச்சு நூறு கூறாக போட்டு, அதை லட்சம் கூறாக போட்டு, அதை ஓராயிரம் கூறாக போட்டால் என்ன அளவோ அதான் உயிரோட அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ ரொம்ப ஒரு மைனூட்டாக இருக்குது நம்ம உயிர். உயிரை வந்து கண்ணால் என்ன பண்ண முடியாது, யாருமே பார்க்கவே முடியாது. உயிரடைய அடுத்து அந்த உயிர் துகளுக்காக ஓடுது பார்த்தீங்களா, அப்படி ஓடும்போது அதை உணர தான் முடியும். இப்போ இந்த எல்லாம் க்ளீனாக போர்டு தொடச்சிருக்குது, ஆனால் கையை வச்சு நான் அப்படி பண்ணேன்னா என்ன வரும், அதில் டஸ்ட் பார்ட்டிகல் சொல்கிறல்ல அந்த மாதிரி, அதை ஒரு துளி எடுக்க முடியுமா நம்மால? எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம உடல் முழுவதும் எண்ணற்ற உயிர் துகள்கள் ஓடிட்டுருக்கு. அந்த உயிர் துகள்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, பருவுடல் பார்க்கும்போது ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளேயும் காட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ எப்படிலாம் சித்தர்கள் வந்து இதை உணர்ந்துருக்குறாங்க பாப்பா, உயிர் என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பாசிட்டிவாக சொல்கிறது தானே, என் உயிரை வாங்குற சொல்கிறோம், சொல்கிறல்ல பசங்களை உயிரை வாங்குற பாழா போன உயிர் இப்படிலாம் சொல்கிறோம். அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், அது நமக்குள்ளே எப்படி இறைவனை கொடுத்துருக்குறான். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு தாய் கருவுற்றி இருக்கும்போது அவங்க செஞ்சதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சால் என்ன பிறக்கும்னு நேற்று நம்ம பார்த்தோம். ஒரு தலைவாரிட்டு இருந்தால் பால்டட் வழுக்க தலையான குழந்தைங்க பிறக்குது, கண்ணை நொண்டிட்டு இருந்தாங்கன்னா, கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த உயிர் உருவாகும் போது ஒன்றரை கண் பார்வை உள்ள பிறக்குது. அப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் முகம் சுழிக்காத அளவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்னா நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியவான்கள். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை நம்ம என்றைக்காவது மதிச்சிருக்கிறோமா? மிக்சியை தொடச்சி தொடச்சி வச்சுக்கிறோம், வண்டியை தொடச்சி தொடச்சி, காரை டஸ்டானா தொடச்சி வச்சுக்கிறோம். பட்டுப்புடவை கல்யாணத்துக்கு 40 வருஷம் முன்னாடி வாங்கினா கல்யாண பட்டுப்புடவையே ட்ரை வாஷ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த உடம்புக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே இல்லை, வெறும் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டுருக்குறோம். அப்பேற்பட்ட இந்த உடம்புக்குள்ளே உயிர் எப்படிலாம் இருக்குது, அந்த உயிரோடைய அளவை இன்றைக்கி இல்லைங்க சித்தர்கள், அதுவும் திருமூலருடைய அனாட்டமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டு எடுத்து நான் ஐயன் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு உயிரை பற்றி, உடம்பை பற்றின்னு ஆராய்ச்சி நிறைய பண்ணுறாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்சது பார்த்துட்ருக்கோங்க ஒரு ஒரு பாடல்லையும். இப்போ அந்த உயிரோட அளவை இந்த ஒரு பாட்டு நம்ம பார்க்குறோம் காயக்கல்பத்தில், மேவிய ஜீவன் வடிவது குடி, இன்னும் எத்தனை பாட்டில் அந்த உயிரோட அளவை பற்றி எப்படிலாம் சயின்டிஃபிக்காக கொடுத்துருக்குறாருங்க. நம்ம தென்னகத்தில் வாழ்ந்த திருமூலர் சித்தர் கொடுத்துருக்குறாரு, தமிழ் மரபில் வந்தவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இதை என்ன சொல்கிறாங்க, சயின்ஸு ஃபாரினில் கொண்டு போய் இதெல்லாம் பண்ணி அவர் சொல்கிறது உண்மை, இந்த உயிரோட அளவு இப்படி தான் இருக்குது அப்படின்னு தேரியாக சப்மிட் பண்ணுறாங்க. இது யாருக்கு பெருமைங்க, நமக்கு தான் பெருமை.
நம்ம திருமூலரோட பாடல்ல இருக்க உயிரோட அளவு எடுத்து எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அதோட உயிரோட அளவு எப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் கால்குலேஷன் பார்த்துலாமா? நிறைய மேக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க, பார்த்துடலாங்க. வாழ்க வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வந்து காயகல்ப பயிற்சியில் வந்து நம்ம அடிப்படையாக வந்து ஒரு பாடலை பார்த்துருப்போம். நம்ம அதில் பார்த்திங்கன்னா வந்து திருமூலர் வந்து இந்த உயிரை பற்றி சொல்லும் பொழுது இந்த உயிரினுடைய அளவை வந்து திருமூலர் சொல்கிறார். மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றே. அதைத்தான் சொன்னாங்க. இப்போ ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதை நூறு கூறுகளாக போட்டு அந்த நூறு கூறிலிருந்து ஒன்றை எடுத்து அதை ஆயிரம் கூறுகளாக போட்டு அந்த ஆயிரத்திலிருந்து ஒன்றை எடுத்து அதை லட்சம் கூறுகளாக போட்டு அந்த லட்சத்தில் ஒன்றை எடுத்து அளர்ந்தால் என்ன அளவு வருகிறதோ அதுவே உயிரின் அளவு, அந்த அளவு. இப்போ திருமூலர் வந்து இந்த பாடலில் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து அதை வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்போது கோவின் மயிர் ஒன்று ஒரு பசுமாட்டினுடைய ரோமம் என்பது நூறு மைக்ரான் அப்படின்னு சொல்லுது, 0.1 mm. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த உலகத்திலேயே மிகவும் சிறியது, இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறியது எது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறியது எது? என்னங்க? அணு. எக்ஸாக்ட்லி, அணு. உலகத் ஆட்டம். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிக 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 சிறியது எதுன்னு கேட்டிங்கன்னா அணு. அந்த அணுவின் அளவு 0.0000002 mm. இதுதான் அணுவின் அளவு. இந்த அணுவை எடுத்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. இந்த அணு என்பது ஆக்க சக்திக்கும் அழிவு சக்திக்கும் இந்த அணு பயன்படுகிறது. இந்த அணுவை வெளியிலிருந்து ஒருவர் இயக்க முடியாது. இந்த அணுவை அணுவுக்கு உள்ளே இருந்துதான் யாரோ ஒருவர் இயக்க வேண்டும் விஞ்ஞானம் சொல்கிறது இன்னைக்கு. புரியுதுங்களா? இந்த அணுவை, இந்த அணுவுக்கு உள்ளிருந்து யாரோ ஒருவர், அணுவை இவனுடனே இது உள்ளிருந்து யாரோ நம்ம போய் உட்காந்து ஏற்க முடியுமா? அதுக்குள்ள நம்மளே எனக்குள்ள கூட்டம் தானே. அப்போ அது என்ன சொல்கிறான், இது அணு, அணுவுக்கு உள்ளிருந்து ஒத்த இயக்கிறாரு, அவருக்கு பேர் வந்து பரமணு அப்படின்னு விஞ்ஞானம் இப்போ தான் சொல்லுது. ஹிக்ஸ் போசான் தியரி போட்டு பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்க, ஹிக்ஸ் போசான் தியரி போட்டிங்கன்னா இது வரும் உங்களுக்கு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்த அணுவு, ஆமாம், ஹிக்ஸ் போசான் தியரி, இந்த அணுவனுடைய அளவு இவ்வளோ தான், 0.0000002 mm. இதுக்கு உள்ளிருந்து ஒத்த இதை இயக்கிறான், அதுக்கு பேர் பரமணு. அப்போ இதனுடைய அளவு என்ன? இதுதான் ஹிக்ஸ் போசான் தியரி. அந்த தியரி இன்னும் போய்கிட்டு இருக்கு, இன்னும் முடிவு வரல. வேற திருமூலர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல பாருங்கள், மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிர் ஒன்று, கோவின் மயிர் வந்து 100 மைக்ரான், முடி 0.1 mm. நூறுடன் கூறிட்டு, இப்போ இதை வந்து 100 கூறின உடனே அதுலேருந்து ஒன்று எடுத்தாச்சுப்போம், அதுலேருந்து ஒன்று எடுத்தா 0.01 mm. மேவிய கூறது இதுலேருந்து எடுத்தது 1000 ஆயினால், இப்போ அதிலிருந்து வந்து 1000 ஆயினால், அப்போ அந்த அதிலேருந்து ஒன்று எடுத்து மெஷர் பண்ணால் 0.0000001 mm. இப்போ 1000 கூற வந்து 100001, 100 × 1000 எவ்வளவு? 100,000. அப்போ 100,000 கூறா போட்டு 100,000 கூறுலேருந்து ஒன்று எடுத்தோம்னா அதனுடைய அளவு சொல்கிறான். அப்போ 100,000 கூறா போட்டோம்னா அதிலேருந்து ஒன்று எடுத்தா அதனுடைய அளவு 0.0000001